பேடிஎம் பேங்க் பேமெண்ட்ஸுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்ததில் வாடிக்கையாளர்கள் மத்தியில் இன்னும் பல குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. வருகிற 29ஆம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேங்கில் வாடிக்கையாளர்கள் பணம் டெபாசிட் செய்யவோ வரவு வைக்கவோ முடியாது. மேலும் அந்த கணக்குகளுடன் தொடர்புடைய வேலட்டுகளில் பணம் செலுத்தவோ கிரெடிட் மற்றும் டெபிட் பரிவர்த்தனைக்கோ அனுமதி இல்லை என கூறியிருந்த ஆர்பிஐ பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள்ளாக கணக்குகளில் இருக்கும் பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்திருந்தது. அத்தோடு ப்ரீபெய்ட் டாப் அப் வசதிகள், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் வசதிக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பேடிஎம் நிறுவன சிஇஓ விஜய், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளை சந்தித்து பேசினார். வெறும் 10 நிமிடம் மட்டுமே நடந்த இந்த சந்திப்பில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் நிறுவனம் மீது விதிக்கப்பட்ட தடைக்கு தளர்வுகள் அளிக்க வலியுறுத்தினார். ஆனால் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் ஒரே முடிவாக தடை விதித்ததில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துவிட்டனர். விதிமீறல் என பல முறை அறிவுறுத்தி போதுமான கால அவகாசம் வழங்கியும் பேடிஎம் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த ரிசர்வ் வங்கி முறையான ஆவணங்கள் இல்லாமலேயே நிறைய கணக்குகள் துவங்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளது. இந்த கணக்குகள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருப்பதால் பண மோசடிக்கு வழிவகுக்கும் என கூறி தடை விதித்ததாக தெளிவாக விளக்கம் அளித்துள்ளது. அத்தோடு 1000க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளுக்கு ஒரே மாதிரி பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பேடிஎம் பேங்க் பேமெண்ட்ஸுக்கு தடை விதித்ததால் வணிகர்கள் தான் பெருமளவில் பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஸ்டேஷனரிகள், பேக்கரிகள், ஹோட்டல்கள் என எங்கு பார்த்தாலும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸுகளுக்கு பேடிஎம் மிஷின் தான் இருக்கிறது. பேடிஎம் பேங்க் பேமெண்ட்ஸில் கணக்கு துவங்கிதான் பெரும்பாலான வணிகர்கள் அந்த மிஷினை பயன்படுத்தி வந்தனர். தற்போது தடை விதித்ததன் மூலம் பேடிஎம் பயன்படுத்தும் வணிகர்கள் தங்கள் வங்கி கணக்கை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு ஏற்கனவே கணக்குகளில் இருக்கும் பணத்தையும் திரும்ப பெறுவது உடனடியாக அவசியமாகும். அல்லது தனிப்பட்ட வங்கி கணக்குகளுடன் இணைத்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான கியூஆர் கோடுகளை வேறு வங்கி கணக்குக்கு மாற்றுவதும் வங்கி கணக்குகளை மாற்றுவதும் சவால் நிறைந்தது என்பதால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. பேடிஎம் மீதான ரிசர்வ் வங்கியின் புகார்கள் மூலம் கூகுள் பே, போன்பே போன்ற டிஜிட்டல் பேமெண்ட் தளங்கள் மீதான நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கும் நிலையில் அதனையும் முறையாக கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.